எனக்கு தோன்றியது இதுதான், இது கருப்பு சிவப்பு கூட்டணி. நானோ சிவப்பு, அவரோ கருப்பு, இருவரும் எப்பொழுதும் இருப்பது கருப்பு சிவப்பில்தான். பெறாமையால் நான் திராவிட இனத்தின் கருப்பு நிறத்தை நான் பெறாமையால் கம்பீரமாக கருப்பாக இருக்கின்ற கவிஞர் மீது எனக்கு கொஞ்சம் பொறாமைதான். அதனை இன்னும் அதிகரித்தாள் கவிதை பெண். கவிஞரை தொட்டு பொட்டு வைத்து கொண்டு அவள் அழகிற்கு அழகு சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி, சீமாட்டிகளுக்கு காவியம் எழுதாமல் கருவாச்சிக்கு காவியம் எழுதியதால் உன்மேல் கூடுதல் மதிப்பு எனக்கு. சீமான்களை கதாநாயகர்கள் ஆக்காமல் சாமானிய பேயத்தேவரை பீடமேற்றியதால் உங்கள் மேல் பெரும் பிரமிப்பு எமக்கு. தமிழ் மண் என்றால் காதல் உமக்கு, தமிழ் இனம் என்றால் காதல் உமக்கு, தாய்மொழி என்றால் காதல் உமக்கு, மொத்தத்தில் கலைஞர் என்றாலே காதல் உமக்கு. உங்களை விட அவர் குறித்து பெருங்காதலுடன் பேச வேறு யாரால் இயலும்? கவி பேரரசின் பெருமைகளை பலவாறு நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். கிட்டத்தட்ட 40 புத்தகங்களுக்கு மேல் எழுதிய பெருமைக்கு சொந்தக்காரர். வருகின்ற வருட பிறப்பு அன்று மகா கவிதை என்று உலகமே உற்று நோக்கக்கூடிய மிகப்பெரிய காவியத்தை நம்முடைய முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களால் அரங்கேற்ற இருக்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரர். பெற்றிருக்கின்ற விருதுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. உச்சமாக கவிதையில் இலக்கிய பரப்பிலே சாதனா சம்மான் என்று சொல்லப்படுகின்ற அந்த விருதாகட்டும், பத்மபூஷன், பத்மஸ்ரீ உள்ளிட்ட அனைத்து விருதுகளையும் பெற்றிருக்கின்றார். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய கவிதைகள் இந்திய மொழிகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றலாம். ஆனால் ரஷ்ய மொழியிலும் நார்வேஜிய மொழியிலும் கூட அவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. கௌரவ டாக்டர் பட்டங்களை 3 பல்கலைக்கழகங்களில் பெற்றவர். மிக குறிப்பாக மேனாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களால் ஈடு இணையற்ற கவிஞர் என்று பாராட்ட பெற்றவர், கவி சாம்ராட் என்று பாராட்ட பெற்றவர். நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் இவரை காப்பிய கவிஞர் என்று பாராட்டி மகிழ்ந்திருக்கின்றார். இங்கிலாந்தினுடைய மேனாள் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் டிம்ஸ், சரி சமமான கலவையில் அறிவையும் உணர்ச்சியையும் கொண்டு கவிதைகள் சமைப்பதில் மிக திறமையான கவிஞர் என்று பாராட்டி இருக்கின்றார். தி அமெரிக்கன் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் கவிஞருடைய கவிதைகளை அவருடைய குரலிலேயே ஒலிப்பதிவு செய்து அதனை மிகப்பெரிய ஆவணமாக பாதுகாத்து வருகின்றது. மிக சிறப்பான செய்தி என்னவென்றால், போன வருடம் என்று நினைக்கின்றேன், கவிஞருடைய சிறுகதைகள் மலையாளத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு மலையாள மொழியின் மிகச்சிறந்த படைப்பாளியாக எம்.டி. வாசுதேவன் நாயர் அவர்களால் வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட 2 வாரங்களில் 2 பதிப்பு கண்டுவிட்ட அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய கவிஞர். நம்முடைய தமிழின் பெருமையை அனைத்து மொழிகளிலும் சென்று பரப்புகின்ற அந்த பெருமைக்குரிய அவர் குறித்து ஏராளமான தயாரிப்புகள். ஆனால் இன்றைய தினம் அவர்தான் பேசுவதற்கான விஷயங்களை அவருக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும் என்பதால் மிக சுருக்கமாக அவர் இந்த மேடைக்கு எவ்வளவு மிக பொருத்தமானவர். அவர் எத்தனையோ பாராட்டுக்களை அவர் பெற்றிருக்க கூடும். கவிஞருக்கு இந்த விஷயம் தெரியுமா என்று தெரியவில்லை, வெங்கட் சாமிநாதன் கவிஞர் குறித்து பாராட்டிய ஒரு குறிப்பை எடுத்து வந்திருக்கின்றேன். திராவிட இயக்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை வைத்த ஒரு விமர்சகர் அவர். தொடர்ச்சியாக எதிர்மறையான அது எதிர்கருத்துக்களை சொன்ன அவர், கவிஞர் ஒரு சாகித்ய அகாடமி விழாவிலே கவிதை வாசித்தவுடன் இப்படி தன்னுடைய பாராட்டை பதிவு செய்திருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், கருத்தரங்கில் எல்லோரும் தான் கவிதை வாசித்தனர். எல்லா மொழிகளிலும் ஐயா சுந்தர ராமசாமியும் ஞானக்கூத்தனும் வாசித்தனர் தமிழில். ஆனால் அத்தனை மொழிக்காரர்கள் எல்லோரையும் விட தம் மொழியின் அந்நியத்துவத்தையும் மீறி, அது சாகித்ய அகாடமியினுடைய கவியரங்கம், அனைத்து மொழியை சார்ந்தவர்களும் வந்திருப்பார்கள். வடநாட்டவர் பொதுவாக தென்னாட்டவரிடம் காட்டும், அதிலும் தமிழரிடம் காட்டும் அலட்சிய பாவத்தையும் மீறி அக்கருத்தரங்கத்திலே மற்ற எவரையும் விட அதிக கவனத்தை ஈர்த்தவர் தமிழிலே கவிதை வாசித்த நம்முடைய கவிஞர்தான். கவர்ந்தாரா அல்லது அத்தனை பேரையும் ஸ்தம்பிக்க வைத்தாரா என்பது அவரவர் மனநிலையை பொறுத்த விஷயம் என்றெல்லாம் நிறைய சொல்லிவிட்டு மிக குறிப்பாக அவர் சொல்லுகின்றார், வேறு எந்த கவிஞரின் கவிதைகள் அத்தனையும் 12 பேர் அறிஞர் குழு தேர்ந்தெடுத்து 900 பக்க தொகுப்பை தருவார்கள்,
வேறு எந்த கவிஞரின் கவிதைகள் அத்தனையும் படித்து ஒரு முதல்வர் தன் அத்தனை வேலைப்பழுக்களுக்கும் இடையில் 20 பக்க பாராட்டுரை தருவார். இந்தியாவில் வேறு எந்த கவிஞரை அவரது வெளியீட்டு விழாவில் இவ்வளவு தமிழ் சமூகத்தின் பல துறைகளின் தலைவர்கள் அத்தனை பேரும் குழுமி பாராட்டுவார்கள். முதலமைச்சரையும் சேர்த்து ஒவ்வொரு மணி நேர ஒளிபரப்பாக 4 வாரங்கள் தொடர்ந்து எந்த தொலைக்காட்சி அவருடைய அந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் என்றெல்லாம் பாராட்டியவர் ஐயா வெங்கட் சாமிநாதன் என்னும் பொழுது எனக்கு மிக பெருமிதமாக இருந்தது. எத்தனையோ பாராட்டுக்களை பெற்றவர்தான். அவருக்கு கவியரசர் என்ற பட்டத்தை தமிழ் வளர்ச்சி மன்றம்தான் முதலில் அளித்தது. கவியரசு என்கின்ற பட்டம் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் சொந்தம், அதை எப்படி நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. சரி, கேள்வி எழுப்புபவர்கள் மனம் வருத்தப்பட வேண்டாமே என்று கவிஞர் ஒருமுறை வேடிக்கையாக கூட சொன்னார். 5ஆம் ஜார்ஜ் 6ஆம் ஜார்ஜ் என்று இருப்பதைப் போல நான் 2ஆம் கவியரசராக கூட இருந்துவிட்டு போகிறேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனாலும் அவர்களுடைய மனம் புண்பட வேண்டாம் என்று அந்த பட்டத்தை மறுத்துவிட்டார். தலைவர் கலைஞர் அது குறித்து நம்முடைய கவிஞரிடம், ஏன் அது உரியவர்களால் தானே உங்களுக்கு வழங்கப்பட்டது, அதை ஏன் நீங்கள் மறுத்தீர்கள் என்று கேள்வி கேட்கின்றார். அதற்கு கவிஞர் சொன்ன பதில் அபாரமானது. அவர் சொன்னார், ஒரு கவிஞன் சமூகத்திற்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியை அளிப்பவனாக இருக்க வேண்டும். இந்த பட்டத்தினால் வருத்தம் அடைந்து நிறைய பேர் வருத்தத்துடன் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர்களுடைய வருத்தத்தை போக்குவதற்காக அதை துறந்து விட்டேன் என்று சொன்னார். அதற்கு அடுத்து அவருடைய பெய்யென பெய்யும் மழை என்னும் புத்தகத்தினுடைய வெளியீடு தலைவர் கலைஞர் அவருடைய தலைமையிலே நடைபெறுகின்றது. அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக தலைவர் கலைஞர் பேசியதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். நான் குறிப்பிட்டு சொன்னதை போல எத்தனையோ பட்டங்களை கவிஞர் பெற்றிருக்கின்றார். கௌரவ டாக்டர் பட்டம் அல்லது பலரால் அளிக்கப்பட்ட இத்தனை பட்டங்கள், ஆனால் அத்தனையும் விட ஏன் கவிப்பேரரசு என்கின்ற பட்டத்தை கவிஞர் இன்றளவும் தாங்கி நிற்கின்றார் என்பதற்கான சான்று அந்த விழா. அந்த விழாவின் நிறைவாக தலைவர் கலைஞர் பேசும் பொழுது, இந்த விழாவிலே மாண்பமை நீதியரசர்கள் இருக்கின்றீர்கள், பெரும் புலவர்கள் கல்வியாளர்கள் இருக்கின்றீர்கள், ஐயா அப்துல் ரஹ்மான், தமிழன்பன், புலவர் குலோத்துங்கன் முதலான அத்தனை பேரும் இருக்கின்றீர்கள். இந்த மன்றத்திலே நான் கவிஞருக்கு கவி பேரரசர் என்கின்ற பட்டத்தை உங்கள் அத்தனை பேருடைய முன்னிலையில் சூட்டுகிறேன் என்கின்றார். அன்றைக்கு அளிக்கப்பட்ட அந்த பட்டத்தை குறித்து கவிஞர் அவர்கள், இந்த பட்டத்தை நான் என்னுடைய பெருமைக்காக இட்டுக் கொள்வதில்லை, கலைஞர் அவர்கள் என்னை கொஞ்சி பாராட்டி அளித்த பட்டம் இது, அந்த பட்டத்தினுடைய பெருமையை நான் எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை என்னுடைய பெயரினுடைய முன்னொட்டாக நான் இட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அத்தகைய பெருமைக்கு உரியவர் இன்றைக்கு தலைவர் கலைஞர் குறித்து நம்முடைய பேச வந்திருக்கின்றார். அவர் தம் அனுபவங்களை நாம் அனைவருமே கேட்டு மகிழ்வதற்கான ஆவலோடு இங்கே கூடியிருக்கின்றோம்.